மை காட், தேர் சம்திங் சோ நைஸ். சீரியஸான மனுஷன்லாம் ஒண்ணு கிடையாது. செந்தமிழ் சொற்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துலாம் போவாங்க. நம்ம இப்படியே ஹாப்பியா இருக்கும். ஆனா ப்ரொடக்ஷன் சாப்பாடுலாம் நல்லா கொடுப்பாங்க. அப்பப்போ ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க. நான் ஒய்ஃபா இல்ல, நான் ஒய்ஃபா. நிறைய ஷோஸை சொல்லலாம். குறிப்பாக திருநங்கைகள் பற்றிய ஒரு ஷோ, அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே கூட ஒரு மாற்று பார்வையை கொடுத்துச்சு அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்ல முடியும். எப்போதுமே அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பார்க்கக்கூடிய, அந்த அளவுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட நம்முடைய மனசுக்கு, நாம குற்றவாளிகள் அப்படின்னே தெரியாமலேயே இன்னொருவரை தவறாக பார்க்க பழக்கப்படுத்தப்பட்ட நம்முடைய மனசுக்கு அவர்களுடைய உலகம் என்ன அப்படிங்கிறது ஒரு பொது மேடையில் கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவர்களை பார்க்குற பார்வை மாறிச்சு. அப்புறம் ஏன் அவங்கள நம்ம இப்படி நடத்துகிறோம், நம்மளுடைய தவறு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு. முதல் விஷயம், நான் சீரியஸான மனுஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது வந்து, இப்போ நீயானாங்கிறது ஒரு தனி மனிதருடைய ஷோலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு பின்னால் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ இன்புட்ஸ் இருக்குது, அவ்வளோ பேருடைய மூளை அதில் இருக்குது. அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல அல்லது இவ்வளவு மூளைகளிலிருந்து புறப்பட்டு வந்த விஷயத்தை கோர்வையாக மக்கள் முன்னால் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு வேலை மட்டும்தான் நீயானாவுடைய ஆங்கருடைய வேலை. நிறைய பேர் என்னை சந்தித்து பேசிய பிறகு நான் அவங்களை வேறு மாதிரி நினச்சேன் அப்படின்னு பல நேரம் சொல்லியிருக்காங்க. எதிர அவங்கள என்ன அவங்களாவே ஒரு கற்பிதம் வச்சுருக்காங்க. அவர் ரொம்ப சீரியஸானவரணும் அல்லது ஜாலியானவரணும் அல்லது எப்போதுமே கருத்து கருத்து சொல்லி திருவி அறிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியோ அப்படின்னு. பட் வீட்டில் இருக்கிறதுக்கும் டிவியில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தலைப்பு நல்லா இருக்குன்னு நினச்சாங்கன்னா வீட்டில் நீ ஆனால் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுமோ இல்லை அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கே தெரியாம என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சேன். அட்லாஸ்ட் ஐ கேம் டு அ கன்க்ளூஷன். சாதாரண ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டி துறையில வராம போகும்போது அது இவ்வளவு பெரிய வதந்திகளை பரப்பக்கூடிய ஒரு சோர்ஸா இருக்கும்னு நினைக்கும் போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்க மிஸ் பண்ணவே இல்லைன்னா அது பாயிண்டே இல்லையே. ஆக்சுவலி மிஸ் பண்ணனாலதான் இட் லுக்ஸ் லைக் ஓ மை காட், தேர் சம்திங் சோ நைஸ். அவ்வளோ பேரு நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு நினைக்கும் போது அது ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணும், நமக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வி ஷுட் கோ பேக், கெட் பேக் டு ஒர்க்னு தோணும். ஹீ ஹார்ட்லி வாட்சஸ் மை ஷோ. என்னோட ஷோ அவ்வளோ பார்க்கவே மாட்டாங்க அவங்க. எப்பயாவது கெஞ்சி கூத்தாடி அப்படி பார்க்க வச்சேன்னா கெஸ்ட்டு சூப்பராக பேசிக்காங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நாமளும் கேட்டுக்கிறது கிடையாது, அவங்களும் சொல்கிறது கிடையாது. நினைக்கிறேன் நிறைய இருக்கு. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லுவேன், இது வந்து ஒலிம்பிக்ஸோ இல்லை இது வந்து நீங்கள் பதக்கம் வாங்கிட்டு ஊருக்கு போகும்போது உங்கள் ஏர்போர்ட்டில் வந்து மகளெல்லாம் போட போகிறது கிடையாதுங்க. இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான, நம்ம வந்து பிரெயினையோ கிட்னியோ யூஸ் பண்ணவே தேவையில்லாத ஒரு மூன்று ரவுண்டுகள் நம்ம உங்களுக்காக வச்சுருக்கோம். சும்மா அது வந்து ஜாலியாக நீங்கள் பண்ணிட்டு போங்க. ஆனால் சில பேர் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஏன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஹர்சல் பண்ணி எங்கள் எதிர்க்க வந்து ஆடியன்ஸு கேமராமேன் சில பேர் கேமராலாம் சேக் பண்ணி திட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்படி சிரிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் அப்படியே கல் மாதிரி உட்காந்துலாம் போவாங்க. பட் அவங்கள பார்த்து நான் சிரிச்சுட்டு இருப்பேன், என்னடா இது அப்படின்னு சொல்லி. பொதுவாக நம்ம வீட்டில் நம்மளை பார்த்து பார்த்து போர் வச்சுருக்கோம். அதுவும் என் பையன்லாம் என்ன டிவியில் பார்த்தோன்னா ஊந்துன்னு சிரிப்பான். அது என் பொண்ணு அந்தனா ஐயா டேடா தானே மாற்று அப்படின்வா. இப்போ டெய்லி நம்மளை பார்த்துன்னு நேற்று நீங்கள் நல்லா ஷோ பண்ணிங்க நான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு மூணு சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒல்லி பெல்லி அப்படின்ற ஒரு ஷோ. எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனாலும் எனக்கு ஒரு கன்டெஸ்டண்ட்டாக கூப்பிட்டாங்களா ஆங்கராக கூப்பிட்டாங்க அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன்லேயே நான் வந்து போனேன். அண்ட் தென் தே சம்ஹவ் செட் இல்லை நீங்கள் தான் ஆங்கர், நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்புறம் சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. அதே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபோரோட ஃபைனல்ஸ் மொதல் தான் அந்த ஸ்பூர்த்திக்கு வீடு கொடுக்குற ஃபங்க்ஷன் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். சார் எல்லாருக்கும் வீடுலாம் கொடுக்குறீங்க, ஆங்கர்ஸ்க்கு ஒரு பால்கனியாவது ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுரேஷ் சார் அருணெக்ஸலோ சுரேஷ் சார்கிட்ட சொன்னேன். இந்த வாட்டி சூப்பர் சிங்கரில் யார் பெஸ்ட் ஆங்கராக இருக்காங்களோ உங்களுக்கு 5 lakhs அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்றத அப்போ சொன்னார். கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்.
நடிகையா? நடிகை ஆகணும்னா வந்து டயட்டிங் பண்ணணும், ஒழுங்காக பாடி பார்த்துக்கணும், சாப்பிடக்கூடாது, ஜூஸ் குடிக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. நம்ம இப்படியே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் சாப்பாடுலாம் நல்லா கொடுப்பாங்க, அப்பப்போ எதாவது சாப்பிட கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சாப்பிட்டு ஹாப்பியாக நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணிடலாம். அதை தாண்டி ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, அது கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ஒரு 20 days ஆகும் ஒரு டேக் எடுக்கிறதுக்காக, ஒரு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம ஹாப்பியாக இதே மாதிரி இருக்கலாம் அப்படின்றதுனால இந்த இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விட்டு கொடுத்துருக்கேன். மகேஷ் தனியாக எங்கேயாவது போனான்னா அவர் கேட்பாங்க, எங்கே பாலாஜி வரல, இதனாலே அவர் வீட்டில் பிரச்சனை இருக்கு, நான் ஒய்ஃபா இல்லை நான் ஒய்ஃபா. அதே மாதிரி எங்கே நாங்கள் எங்கேயா வெளியே போனோம்னா மகேஷ் வரல அப்படின்வாங்க. என் ஒய்ஃப் கேட்பாங்க, நான் ஒய்ஃபா இல்லை அவர் ஒய்ஃபா, விடு எது அழகாக இருக்கா அதனை கேட்பாங்க அப்படின்றேன். காலையில் அவன் வந்துட்டு ஷூட்டிங் கிளம்பும்போது அவன் பொண்ணுக்கிட்டேருந்து பேசி சமாளித்து அவன் வந்துடணும், அவனால் முடியவே முடியாது. அவ்வளோ கேள்வி கேட்கும், இவன் எப்படி கேட்குறானோ இதை விட டபுள் பங்கு கேட்கான். அது பெஸ்ட்டாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு சொன்னது வந்து எனக்கும் பாலாஜிக்கு தான். இருக்கிற எல்லா மீடியாவில் எந்த சேனல் ஒரு 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 மேல் ஒரு ஃபீமேல் காம்பேர் எடுத்தாலும் சரி, இல்லை ரெண்டு மேல் ஏதாவது ஷோ பண்ணாலும் சரி, எங்களவுக்கு பெஸ்ட்டாக யாரும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பெஸ்ட் கெமிஸ்ட்ரி நாங்கள், 100க்கு 200 மார்க் அப்படி வச்சுங்களேன். கோபிநாத்தனை வந்து ரொம்ப கம்பீரமாக அப்படி இருப்பார், அவர் கொஞ்சம் ஏதாவது சாலிடாக கொடுத்து வாயில் பேச வைக்கலாம். மாகாப்பா வந்து அந்த அட்ராஸ் சக்கரவுண்டில் நிற்க வச்சோம்னா சூப்பராக இருக்கும், அடிக்கிறவனெல்லாம் சும்மா திட்டி நான் செந்தமிழ் சொற்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அதை ட்ரை பண்ணலாம். மற்றபடி பிரியங்கா அது வந்து அந்த பிள்ளையை வந்து வச்சு என்ன வேணால் ட்ரை பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. இன்னி வரைக்கும் அது லூஸாக இல்லை கரெக்டான பொண்ணான்னு வந்து யாருக்குமே தெரில, சேனலுக்கும் தெரில, அப்படிப்பட்ட ஒரு ஆங்கர் அது. ரம்யா, ரம்யா வந்து எப்படின்னா ஒரு பயங்கர ப்ரொஃபஷனலான சீனியர், ஒரு சீரியஸான ஆங்கர். அவங்கள கலகலன்னு மாத்திரத்துக்கு வந்து ஏதாவது ஒரு 5-6 பேர் வந்து அப்பாயின் பண்ணி காசு கொடுத்து ஏதாவது பண்ண வேணும், வேறு ஒன்றும் முடியல. பாவனாவும் அப்படி தான், அந்த அந்த ஒரு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 40 நிமிஷம் பேசுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது சுருக்கமாக பேசுகிற மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுக்கலாம் மனுஷனுங்க.